லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. குறுவை தொகுப்புக்கு விண்ணப்பிக்க பல்வேறு விதிமுறைகள் விதிக்கப்பட்டதால் குறுவை தொகுப்பு பெற விண்ணப்பிக்க இயலாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இது குறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழக அரசின் சார்பில் விவசாயிகள் பயனடைய ஏதுவாக ஆண்டுதோறும் குறுவை தொகுப்பு திட்டமானது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு குறுவை தொகுப்பு திட்டத்தில் விவசாயிகள் பயனடைய ஏதுவாக ஏக்கருக்கு 4000 வீதம் தமிழக அரசு வழங்கப்படும் என அறிவித்து, அதற்கு விண்ணப்பிக்கும் முறையானது தற்போது நடந்து வருகிறது. குறிப்பாக இந்த பகுதி விவசாயிகள், தஞ்சை டெல்டா பகுதி விவசாயிகளை பொறுத்தவரை இந்த குறுவை சாகுபடி பணிகளில் தற்போது மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் இந்த குறுவை தொகுப்பு திட்டத்தை பயன்பெற ஏதுவாக தொடர்ந்து விண்ணப்பிக்கும் செயலானது நடந்து வருகிறது. இந்த விண்ணப்பிக்கும் முறையானதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்து வருவதாக விவசாயிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால், கடந்த முறை குறுவை சாகுபடி மேற்கொண்ட குறுவை தொகுப்பு பெற விண்ணப்பித்த அதே முறையை இந்த முறையும் இந்த ஆண்டும் அந்த தொகுப்பு பெற அதே முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். குறிப்பாக இந்த குறுவை தொகுப்பு திட்டம், இந்த ஆண்டு அறிவித்துள்ள இந்த குறுவை தொகுப்பு திட்டத்தை விண்ணப்பிக்கும் முறையானது பல்வேறு சிக்கல்களை சந்தித்துள்ளது. குறிப்பாக விவசாயிகள் அந்த கிராம நிர்வாக அலுவலரிடம் சென்று கிராம சிட்டா அடங்கல், அவர்களது நிலத்திற்கு தேவையான சிட்டா அடங்கல், அதே போன்ற கணினி சிட்டா, அதே போன்ற ஆதார், வங்கி கணக்கு புத்தகம், மேலும் அந்த இயந்திர நடவு மேற்கொண்ட, குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் கை நடவு மேற்கொண்டதற்கு எந்த ரசீதும் கொடுக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த வகையில் அந்த இயந்திர நடவு மேற்கொண்ட விவசாயிகள் மட்டுமே இதில் பயனடைவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த இயந்திர நடவு மேற்கொண்டதற்கான ரசீது உள்ளிட்டவற்றை இணைத்து தர வேண்டும் எனவும் கூறப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், இது மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால், அந்த நிலங்களில் விவசாயிகள் பயிரிடப்பட்டுள்ள அந்த நிலங்களில் அங்கே நின்று GPS கருவி மூலம் புகைப்படம் எடுத்து அதனை இணைத்து தர வேண்டும் என தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இதனால் அந்த குறுவை தொகுப்புக்கு விண்ணப்பிக்கும் முறையானது இந்த முறை பல்வேறு சிக்கல்களை உருவாக்கியுள்ளது. இதனால் இதனை விண்ணப்பிக்க முடியாமல் விவசாயிகள் மிகுந்த கவலையில் இருந்து வருகின்றனர். குறிப்பாக போன ஆண்டு குறுவை தொகுப்பில் வழங்கப்பட்ட இடுபொருட்களானது மிகுந்த பயனடைந்து வந்தது. ஆனால் இந்த ஆண்டு வழங்கக்கூடிய இந்த 4000 ரூபாய் என்பது விண்ணப்பிக்கும் முறையிலேயே பல்வேறு சிக்கல்கள் எழுந்துள்ளதால் இது அனைத்து பேருக்கும், அனைத்து விவசாயிகளுக்கும் கொண்டு சேருமா என்பதும் கேள்வி எழுந்துள்ளது. மேலும் கடந்த முறை அந்த குறுவை தொகுப்பு திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் முறையை இந்த ஆண்டும் அதே முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும். மேலும் இந்த ஆண்டு அறிவித்துள்ள குறுவை தொகுப்பு திட்டம் அனைவருக்கும், அனைத்து விவசாயிகளும் பயனடைய ஏதுவாக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், விண்ணப்பிக்கும் முறையையும் எளிதாக்க வேண்டும் என்று தொடர்ந்து விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழுக்காக திருவடைமருதூரிலிருந்து விக்னேஷ்.